அந்த காவலர்கள் வருவாங்க இல்லையா, என்னோட செல்லுக்கு வருவாங்கல்ல, அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு, சார் நீங்கள்லாம் நல்லா படித்தவர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸோட அக்யூஸ்டோடெல்லாம் உங்களை போட்டிருக்கிறாங்க, என்ன டார்ச்சர் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொசுகளுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பேன், உள்ள 10,000 மேலே கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் வாழ்க்கையை. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, குண்டாஸெல்லாம் போட்டுவாங்க போல இருக்குது, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா சார், உதயநிதி சாரை மட்டும் தத்தின்னு சொல்லாதீங்க சார். இல்லை இல்லைண்ணே, உள்ளே உள்ளே சொன்னாங்க, நான் சொல்லலை. இந்த மாதிரி அதே மாதிரி வந்து முதல்வரை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க சார், அண்ணாமலை சாரோட நீங்கள் இனிமேல் பாத யாத்திரையில் நீங்கள் கலந்துக்க கூடாது சார். அப்படி சொல்லாமல் எதுக்கு சார் உங்களுக்கு இது பாருங்கள், பேப்பரில் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், நாளைக்கு ரிட்டு வருது, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ரெண்டு கேஸ் வந்து எனக்கு இன்னும் ரெண்டு கேஸ் காட்டி த்ரெட்டன் பண்ணாங்க எல்லாமே. அது ஏன் என் மேலே இல்லை பிரசாதுன்னு இருக்கான். இப்போ பிரசாதுன்னு 1 கோடி பேர் இருப்பாங்க, அதெல்லாம் என் மேலே வருமா கேஸு? அந்த கேஸ் உங்கள் மேலே போட்டுவாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொன்ன, நான் எப்பவுமே உண்மையை பேசுவாங்க. ஒருத்தர் ஸ்மார்ட்டானவர்னா ஸ்மார்ட்டுன்னு சொல்ல போகிறேன், ஒருத்தர் தத்தின்னா தத்தின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு இன்னும் 4 கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போகிறீங்களா? அது உங்கள் திறமை, பார்த்துட்டேன், 22 நாள் பார்த்துட்டேன், நீ பழகிடுச்சு. இதை காட்டிலாம் பயம் காட்ட முடியாது. என்னுடைய அரசியல் இன்னும் மிக தீவிரமாக இருக்கும், உயிர் இருக்கும் வரை பிஜேபியில் தான் இருப்பேன். 2026 திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும். ஒரு நாள் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு பர்மிஷன் வாங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா என்ன மாதிரி வசதியெல்லாம் நீங்களே லைவாக காட்டிடலாம். ஏர் கூலர் வசதி, நான் 22 நாள் இருந்திருக்கேன், நான் கோர்ட்லேயே நான் பர்மிஷன் கேட்டேன் ஜட்ஜுக்கிட்டே, எனக்கு மெடிக்கல் எய்டு வேணும், ஏன்னா குளிர்காலமாக இருக்குது, எனக்கு கோல்டாக இருக்குது, எனக்கு வந்து நெபுலைசேஷன் வச்சுக்கிறதுக்கான கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கேட்கணும் ஜெயிலர்கிட்டையோ இல்லை ஜெயிலினுடைய சூப்பர்டென்ட்கிட்டயோ நீங்கள் கேட்கணும், என்ன மெடிக்கல் சென்டருக்கு கூப்பிட்டு போனாங்களா? 22 நாளும் நான் கேட்டிருக்கேன் ஜட்ஜுக்கிட்டேயும், நான் சொன்னேன், ஜட்ஜும் ஆர்டர் போட்டாங்க இவருக்கு மெடிக்கல் சென்டரில் நீங்கள் கூட்டு போய் டெய்லி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், பிபி இருக்குது செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கொடுக்குற பிபி டேப்லெட் போட்டால் பிபி குறையாத போல இருக்குன்னு ஏறும் போல இருக்குது. அதனால் அந்த மெடிக்கல் சென்டரில் ஏதோ நடக்குது சார், இதுதான் ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு. தமிழ்நாடு புழல் பிரிசன்ட் 2 இருக்கக்கூடிய மெடிக்கல் சென்டரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உடனடியாக அந்த பிரிசனுடைய சூப்பர்டென்ட் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? அங்கே எதுக்கு 4 போலீஸ் எப்போவுமே நிற்கிறாங்க? அது எதுக்கு ஏதோ வந்து இப்போ டாக்டர் ரூமே ஏதோ பிரிச்சுருக்காங்களா பாதி பாதியாக? யார் அந்த ரூமில் இருக்கிறாங்க? ஜி பூம்பா மாதிரி ஏதாவது பேய் இருக்கா உள்ள, என்ன நடக்குது உள்ள? அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை கொள்ளடித்தவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொடுக்குறாங்களா? இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. எனக்கு கொடுக்கலன்றது கிடையாது, எனக்கு வந்து நான் வந்து என் லைஃப்பில் 22 வருஷம் கற்றுக்க வேண்டியது 22 நாட்களில் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்ன வந்து பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினா தூங்கிடுவேன், பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினா தூங்கிடுவேன், எனக்கு எந்த ஹோட்டலும் தேவையில்லை, எந்த வீடும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. கொசுக்களை பார்த்து இனி அந்த கொசுவும் பார்த்து பயப்பட மாட்டேன், எந்த கொசுவும் பார்த்து பயப்பட மாட்டேன். அதனால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 22 நாட்கள் ஏன் எனக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கல? அப்போ என்ன இருக்குது மெடிக்கல் சென்டரில்? டாக்டர் என்ன வந்து விசிட் பண்ணாரா? விசிட் பண்ணலை. என் பேர் மைக்கில் படிக்க மாட்டாங்க, வாக்கி டாக்கியில் சொல்லி சார் உங்களை அங்கே வர சொல்கிறாங்க, இங்கே வர சொல்கிறாங்க. அட்வொகேட் மனு நீங்கள் நம்ப மாட்டீங்க, மைக்கில் படிக்க பாருங்களேன். இப்போ இங்கே இருக்குல்ல மைக்கு, சார் சன் டிவி எடுத்துப்போம், மைக் இருக்குல்ல, இங்கே சுவிட்ச் இருக்கும்ல, அதை ஆஃப் பண்ணிட்டு அமர் பிரசாத் ரெட்டி, அமர் பிரசாத் எனக்கு எப்படி கேட்கும்? இங்கே இருக்கிறவங்கலாம் அட்வொகேட் மனுவில் வந்து உங்கள் பேர் 10 வாட்டி படித்தாங்க, அது சரி, இங்கே ஆஃப் பண்ணியிருக்காங்களே. இந்த மாதிரியான ஒரு சில்மிஷமான வேலை. அம்பா சமுத்திரத்துக்கு என்னை கூட்டு போகிறாங்க பஸ்ஸில். இவங்க என்ன நினச்சாங்கன்னா இவனை பஸ்ஸில் கூப்பிட்டு போனால் ரொம்ப கஷ்டப்படுவான், இவனுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணலான்ட்டு. அவங்களுக்கு தெரியாது நம்ம கட்சி ஆட்கள்லாம் பயங்கர ஸ்மார்ட்டுன்ட்டு. லைவ் லொக்கேஷன் அனுப்பி ஒரு ஒரு இடத்துலையும் எனக்கு வெல்கம், ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் வெல்கம், ஒரு ஒரு இடத்துலையும் வெல்கம். இதெல்லாம் ஏன் அரசியல கொள்கையால தான் நீங்கள் எதிர்க்கணுமே தவிர, இது போல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்செக்யூரிட்டி இந்த கவர்மெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தேர் வெரி இன்செக்யூர்டு, தேர் வெரி இன்செக்யூர்டு.